டிஜேசி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா பூங்காவில் தாங்க இருக்கேன். இந்த பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ராயபுரமில் சிமெண்ட்ரி ரோடு அப்படின்னு சொல்லப்படுற கல்லறை சாலையில் RSRM மருத்துவமனைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. இந்த அறிஞர் அண்ணா பூங்காவை ராபின்சன் பார்க், ராபின்சன் பூங்கா அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கூட நிறைய பேருக்கு ராபின்சன் பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தான் சொல்ல தெரியுது. ராபின்சன் பூங்கா அப்படின்னு இருந்த பெயர் எப்படி பெயர் மாற்றப்பட்டு அறிஞர் அண்ணா பூங்கான்னு ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். 1949 சிஎன் அண்ணாதுரை அவர்கள் திமுக கட்சியை தொடங்கி வைத்து மக்களுக்கு அறிவித்த ஒரு இடமாகத்தான் இந்த ராபின்சன் பூங்கா கருதப்படுது. இந்த பூங்காவுக்கு எப்படி அறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராபின்சன் பார்க்கை அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அறிஞர் அண்ணா பூங்கா அப்படின்னு இதுக்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த பூங்காவை பற்றி இங்கே வந்திருக்க மக்கள்கிட்டையும் இங்கே பணி செய்கிறவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அறிஞர் அண்ணா பூங்காவை பற்றி இங்கே வந்திருக்கிற ஷாகுல் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ வந்து மற்ற பூங்காவை எல்லாம் பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு அழகான பூங்காவாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு. அதான் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைவு தெரிஞ்சனாலேருந்து இந்த பூங்காவை பார்க்குறேன். மேற்கொண்டு இதை வந்துட்டு இது நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை மேற்கொண்டு கெடுக்காமல் இருந்தால் எங்களுக்கு போதும். மற்றபடி வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. இது முதல்லாம் வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு சில்ட்ரன்ஸோ இல்லை லேடிஸோ அந்த அளவுக்கு வந்து விளையாட மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வராங்க, நிறையா சில்ட்ரன்ஸ் வராங்க, நிறையா கேர்ள்ஸ் வராங்க, நிறையா லேடிஸ் வராங்க, தைரியமாக வராங்க. மார்னிங் டைம் நீங்கள் வந்துட்டு இப்போ வரதை விட மார்னிங் ஒரு 6 to 5:30 to 7 o'clock நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோகா கிளாஸு, சிலம்பாட்டம் நிறைய அந்த மாதிரி நிறைய நடக்குது. இங்கே மெடிடேஷன்ஸு எல்லாம் நடக்குது. ஸோ அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நல்லா இன்னும் ஒன்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக வைக்கலாம். அறிஞர் அண்ணா பூங்காவில் பணி செய்கிற தனலட்சுமி அப்படிங்கிறவங்க கிட்ட இந்த பூங்காவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாம், இப்போ இந்த பூங்காவை பற்றி இங்கே வர்றவங்களை பற்றி இங்கே வர்றவங்க வந்து எதுவும் கஷ்டம் கொடுக்குறாங்களா, குப்பைகள் அந்த மாதிரி போடுறாங்களா, உங்களுடைய கருத்து என்ன? அதுக்குன்னு நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம், சுத்தம் பண்ணுறதுக்கோசம் தான் வந்திருக்கோம். அதனால் அப்படி இருக்க சொல்ல அதை செய்ய வேண்டிய கடமை எங்களுது. அவங்க போடுறாங்கன்னு கோசம் அவங்கள நம்ம அனவசியமாக பேச முடியாது. எங்கடா நம்மளுக்குன்னு அதை நியமித்து விட்ருக்காங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கிறாம தான் அந்த செடி கொடி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். வரவங்களையும் வந்து அவங்கள இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, மீறி செய்கிறாங்க. அதை என்ன பண்ண முடியும்? அது நம்ம கடமை நினச்சி நாங்கள் அதை செய்துட்டு போகிறோம். கழிப்பிடம் அதெல்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. பெண்களுக்கானது இந்த இ டாய்லெட் அதெல்லாம் வந்து இப்போ மூடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஃபெசிலேட் பண்ணால் பெண்களுக்கு வந்து இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? செஞ்சா லேடிஸுங்களுக்கு நல்லது. அது மாதிரிலாம் செஞ்சால் அவங்களும் கஷ்டம் எல்லாம் போவாங்க, வருவாங்க. நன்றி ஐயா. ஒளிப்பதிவாளர் பூமாலையுடன் நான் சுஹைனா.